இன்னைக்கு என்ன கிராஃப்ட் பண்ண போறோம் தெரியுமா? இந்த பால் கவர் வச்சு ஒரு சிம்பிளான ரீஸ் ஐடியா தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பால் கவரை ஒன் சைடா நான் வந்து கட் பண்ணிக்கிறேன், அதாவது ஒரு சைடு மட்டும் ஓப்பனா இருக்க மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பால் கவர்ல உள்ள பிரிண்ட் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து சானிடைசர் தான் நான் யூஸ் பண்ணிக்கேன். நீங்க நெயில் பாலிஷ் ரிமூவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சமா கிளாத்ல ஊத்திட்டு அந்த பேப்பர்ல ரப் பண்ணீங்கன்னா ஈஸியா பிரிண்ட் ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கப்புறம் நான் வந்து டிசைன் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபிளார் மாதிரி வரைஞ்சு அதுக்கு மேல ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதுக்கு மேல கொஞ்சம் கிளிட்டர்ஸ் போட்டு விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதசிவ் க்ளோ இருக்குல்ல, அதை வந்துட்டு பாக்கெட்டோட மேல வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு ரெண்டு சைடும் அப்ளை பண்ணிட்டு ஜிப் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டேன். இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு தோணலை, ஸோ அதனால அதை அப்படியே சானிடைசர் வச்சு திரும்ப ரிமூவ் பண்ணிட்டு அக்ரிலிக் பென் யூஸ் பண்ணி ஃபிளார் வரைஞ்சிக்கிட்டேன். அது கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, டிராவலுக்கு கொண்டு போற மாதிரி ஒரு மேக்கப் கிட் பவுச் தான் மேக் பண்ணிருக்கோம். ஸோ இது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஸோ வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ.